பிரம்மா குரு தஸ்மை ஸ்ரீ குருவே என்னை ஆட்கொண்டருளும் சித்திர பெருமக்களின் திருவடிகளை வணங்கி என்னுடைய அனுபவத்தில் எங்கெங்கோ பல இடங்களுக்கும் அழைத்து சென்று இன்றைக்கும் அருவத்திலையும் நேரலையும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சித்தர் பிறப்பக்களு அனுபவங்களிலிருந்து அவர்கள் எனக்கு அளித்த ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அம்மாவனுடைய அறிமுகமும் அவர்கள் அருகிலேயே இருக்கக்கூடிய வாய்ப்பினையும் என் அண்ணன் ஆதிபராசக்தி அதனால அதனால்தான் இப்போ ஒரு நிலைக்கு பிறகுதான் இப்போ அம்மா ஆட்கொண்ட பிறகு அம்மா என்ற ஒரு தன்மை நமக்கு தெரிகிறது அதுக்கு முன்னால் நான் எங்களுக்கு கண்ண நடிகள் சாமிகள் அவ்வளோதான் தெரியும் அதற்கப்புறம் தான் ஆதிசக்தியாக சொருபி அன்னை ஆதிபராசக்தியை ஆட்கொண்டு அவர் அம்மாவாக இருந்து ஆட்கொண்டிருக்கிறார் அந்த ஆட்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி எனக்கும் அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகிலேயே நாம் இருக்கிறோம் அதில் என்ன ஒரு அனுபவம் என்ன இந்த சி பற்றியெல்லாம் தம்பி பசுபதி கூட சில சித்துக்களை பற்றியெல்லாம் சொன்னால் நானும் இப்போ இரண்டு சித்துக்களை சொல்ல போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அம்மாவிடம் சித்துக்களை எதிர்பார்த்து தயவு செய்து யாரும் வராதீர்கள் சித்தர்களுக்கு வந்து சித்துக்கள் என்பது ஒரு சாதாரண ஒரு வேகிற போக்கில் போகக்கூடிய ஒரு வேலைகள் ஆமாம் அதை கொண்டு அதை பெரிதாக நினைத்து கொள்ளாதீர்கள் ஏதாவது ஒரு விபரீதமான ஒலி எங்காவது எழுப்புமானால் இந்த தாய் பறவையானது ஒரு சத்தம் கொடுத்த உடனே அந்த கோழி அந்த எங்கெங்கே மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குஞ்சுகளெல்லாம் ஓடி வந்து அது விரிந்திருந்த இறங்கைகளுக்குள்ளே அப்படியே அடைக்கலை புகுந்து கொள்ளும் அதை அப்படியே அரவணைத்து கொள்ளும் அதுபோல நாம் ஆசை வதைத்தால் பேராசை வதைத்தால் நாம் அங்கு இங்கே அறைந்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா அப்படி அறைந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் எங்காவது ஒரு ஆபத்து வரும்போது சாமி என்று சொன்னால் உடனே அம்மாவுடைய இறக்கைகள் விரித்து கொள்ளும் நாம் வந்து அவர்கள் அடைக்கலம் புகுந்து கொள்ளலாம் சரி பக்கத்தில் இருக்கிறீர்கள் நீங்கள் எங்காவது இங்கே வந்து விடலாமா வந்து விடுவீர்கள் ஏதாவது ஒரு தேவைன்னு சொன்னால் அம்மா நான் வர்றேன்னு சொல்லிட்டு வந்துருவீங்க எங்கேயோ தொலைதூரத்தில் போய் மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது அதுக்கு தான் நான் பல நண்பர்கள்ட்ட சொல்றது நீங்கள் நினைக்க வேண்டாம் அவர்களை நினைத்து கொண்டு இருந்தாலே போதுமானது நாம் நினைப்பது எங்காவது இடத்தில் நம்முடைய உள்ள தவிப்பு இருக்கிறது அல்லவா அது அம்மாவை தூங்க விடாது அவர்கள் ஒலிக்கும் நீ எந்த நாட்டில் இருந்தாலும் கூட இங்கிருந்து இமயமலையில் இருக்க வேண்டும் ஆமாம் சுவிட்சர்லாந்தில் இருந்தாலும் சரி அமெரிக்காவில் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடையூறு வர காலத்தில் அங்கிருந்து கொண்டு அம்மா என்று நினைத்தால் ஒருவரி சொன்னால் போதும் இந்த பார்வை இங்கிருந்து அந்த கண்ணை மூடி அவர்கள் தியானிக்கும் பொழுது நம்முடைய அந்த சிந்தனைகளை பட்டுவிடுவோமையானால் அந்த சூரியனை கண்ட பணி போற நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இன்னல் அத்தனையும் நீங்கள் விலகிவிடும் என்பது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால்தான் ஒன்றை அண்ணா அம்மாவுடைய அன்பர்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது சாமியிட்ட போனோம்னால் ஏதாவது கொடுப்பார்கள் என்று நினைத்து அவர் அருளை வேண்டி காடுங்கள் அதுதான் உங்களை காப்பாற்றும் மற்றபடி இந்த சித்துக்கள் என்பதெல்லாம் அறியாத பாமரர்களுக்கு இந்த நிலை என்றால் என்ன என்றது அறிவிப்பதற்காக புரிய வைப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் அவ்வளவுதான் அப்படிப்பட்ட ஒரு மகா சித்தராக சாமியில் இருக்கும் பொழுது அவர்களை நினைத்தாலே போதும் அவர்களுடைய அருளாட்சி நமக்கு பக்கபலமாக வந்து கொடுத்தாங்க நம்ம தான் கும்பிட்றது சொல்லும்போது அம்மா நான் வீட்டை விட்டு வெளியே வெளியில் போகிறேன் நான் திரும்பி வரும்போது பத்திரமாக கொண்டு வந்து என்னை சேர்த்துடணும் இதுக்கு ஒரு சம்பவத்தை நான் பின்னாடி சொல்லிக்கிறேன் என்னை எப்படி கூட்டிகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துக்கணும் ஒரு ஊராக சுற்றி அம்மா சொன்னது போல் ஆயிரத்தி ஐநூறு நெருங்கிடிச்சு கிட்டத்தட்ட அவ்வளோ தரிசனங்கள் இமயமலையிலேருந்து கன்னியாகுரி மருந்துவாழ்மலையிலேருந்து நான் போகாத மலைகள் பெரும்பாலும் இல்லை அதுபோல் குகைகள் இல்லை நேர தரிசனங்கள் நிறைய கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு அந்திம காலங்களில் இனிமே என்னால் அலைய முடியாது எங்கிற கேட்கும்போது சித்தனே நேரில் தேடி வந்து அம்மா ஒருத்தர் எனக்கு பக்கத்தில் வந்துச்சு இங்கேருந்து ஒரு நான்கு ஐந்து கிலோமீட்டர் தான் வீடு நினைத்த நேரத்தில் வரலாம் நினைத்த நேரத்தில் தொலைபேசியில் பேசலாம் அவங்க குரோல காதலை கேட்ட உடனேயே அந்த ஆற்றல் நம்முள் வந்து அமர்ந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருந்தது எனக்கு நேர்ந்து ஒரு சில சம்பவங்களை நான் இப்போ சொல்லுவது நிலைமை இருக்கு என்று கருதுகிறேன் அம்மா அவர்களுடைய அறிமுகங்கள் அப்பொழுது கிடைக்கு கிடைத்து கொண்டிருக்கின்ற ஆரம்ப காலங்களில் என்னுடைய நூல்களை பற்றியெல்லாம் அவர்கள் என்னிடம் விமர்சிப்பார்கள் நான் சொல்லுவேன் இப்போ அம்மா சொன்னது போல் எத்தனையோ சித்தர்கள் எத்தனையோ சில அற்புதங்கள் எல்லாம் சொல்லுவார்கள் குழந்த ஃபோன் நம்பர் கொடுத்துச்சு கொடுத்துட்டு இது எங்கள் எண்ணம் அது பூசாரியாவோட பொண்ணு தான் அது அந்த உருவத்தில் வந்திருக்க அம்மா இந்த உள்ள பூஜைக்கு நான் போயிவிடுவேன் இரவு நல்லூர பூஜைக்கு போயிடுவேன் நீங்கள் இடத்துக்கு போன உடனே இதை ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னிச்சு நான் சரிமானு சொல்லிவிட்டு இப்போ இந்த உட்காந்து இதெல்லாம் கேட்டுட்டு யார் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இறங்கி வரும்பொழுது நமக்கு தான் அந்த அவசரப்படுத்தின்னு இருக்கும் இல்லையா இப்போ நான் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லலை அப்போ போகிறபோது காரில் உட்காந்துக்கிட்டு அந்த செல்ஃபோன் எடுத்து அந்த ஃபோன் நம்பருக்கு டயல் பண்ணுறேன் போனும்போது சரியாக வரவே இல்லை அதே மாதிரி மீண்டும் மீண்டும் ட்ரை பண்ணும்போது அதில் வந்து அந்த சார்ஜ் தீர்ந்து போச்சு சுத்தமாகவே அந்த செல்லில் சார்ஜ் இல்லை சரிண்ணே காங்கேயத்துலேருந்து கிளம்பி நான் திருப்பூர் சம்பந்தி சம்பந்த வீட்டுக்கு வந்துட்டுருக்கிறேன் திருப்பூருக்கு வந்துட்டு உடனே என்னச்சுன்னா ரிங் அடிக்குது ரிங் அடிச்சு எடுத்து பார்த்தோம்னா அந்த சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது வேறு ஒரு நண்பர்கிட்ட இருந்து ஃபோன் வருது சார் பேசிட்டு வச்சுட்டேன் மறுநாள் காலையில் ஜனசதப்தி இந்த ட்ரெயினுக்காக நான் இருக்கிறேன் அப்போ ஃபோனு ஃபோன் வருது எடுத்து பார்த்தோம்னா என்ன தாத்தா ஊருக்கு கிளம்பிட்டிங்களா நான் தான் உங்கள் இருப்பிடம் போனவொன்னே ஃபோன் பண்ண சொன்னேன்ல நடுவில் பண்ணினீங்கன்னா நான் என்ன பண்றது இதே கேள்வி அம்மா என்னை மன்னிச்சிருமா நான் அப்போ நடந்தது சொன்னேன் சொல்லி விட்டுட்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க தாத்தா அந்த ஆசீர்வாதம் அப்போ கிடச்சது அதுக்கப்புறம் எத்தனையோ நிகழ்ச்சிகளில் அம்பாளுடைய அனுகிரகமும் எனக்கு கிடைச்சிருக்குது இப்போ அதே அம்பாள் தான் எனக்கு அருகிலே அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அரவணைப்பை எனக்கு கொடுத்துருக்கிறாரு இப்பொழுது என்னுடைய நிலைமைகள்லாம் இப்படி என்று கேட்டால் அந்த தாயினுடைய சிறகுகளுக்குள் பாதுகாப்பாக இருக்கும் அந்த சிறு குஞ்சுகளுடைய நிலைமை தான் என்னுடைய நிலை இதே நான் பல நேரங்களில் சொல்கிறது என்னுடைய நினைவுக்கு வருகிறேன் முதன் முதல் அவர்கள் இந்த என்னுடைய இந்த அனுபவங்கள் எல்லாம் கேட்பார்கள் நான் சொல்லி கொண்டிருப்பேன் அந்த காலத்தில் போல் அம்மாவிட்ட என்ன சொல்லி அம்மா தான் என்ன சொன்னாங்கன்னா உங்களுடைய தொண்டு அளப்பறியது உங்களுடைய பணி மிகவும் சிரமமான பணி இதுக்கு ஒரு கௌரவத்தை நான் கொடுத்தே ஆகணும் என்று சொல்லிதான் ஒரு நாள் ஒரு விழாவை ஏற்படுத்தி கொண்டு தமிழ் சித்தன் என்ற ஒரு பட்டத்தையும் கொடுத்து பொன்னாடி அணிவித்து என்னை எல்லார் முன்னிலையும் கௌரவப்படுத்தினார்கள் அது என்னை ஆட்கொண்டு வரலாம் வந்த சித்திர பெருமக்களை என் தாய் அன்னை ஆதிபராசித்தையே அம்மாவுடைய உருவத்திலே என்னை கௌரவித்ததாக நான் பெருமைப்படும் இதை விட என்ன பொருள் பண்ணும் அப்படி அம்மா தமிழ் சித்தன் என்ற பெ பெயர் கொடுத்தது அதற்கப்பறம் வரும்பொழுது எல்லோரும் இருக்கும் பொழுது ஒரு முறை நான் இங்கே வந்திருக்கும் பொழுதுதான் அம்மா உடனே உள்ளே சென்று குளித்து விட்டு வந்தார்கள் குளித்து விட்டு வந்தது பிறகு ஒரு தாம்பாளத்தை எடுத்தாங்க வேப்பரை கொண்டு வந்திருக்காங்க இல்லாமல் அப்புறம் அம்மா தான் இருந்து இந்த அருக்கு வேப்பரம் கொடுத்தாங்க கொடுத்தவுடனே அது கையில் வச்சு தட்டை பிடினாங்க அதை அப்படியே ஊற்று போட்டாங்க அதில் வந்து ஒரு அழகான ஒரு மாலை வெள்ளியில் கட்டப்பட்டு வந்தது நீ பல இடங்களுக்கு செல்பவன் அது பாதுகாப்பாக இருக்கணும் அதனால இந்த போடுறேன்னு சொன்னேன் இப்போ பூஜையில இருக்கு ஆமா ஒரு மாலை ஒரு நூத்தி எட்டு மணிகள் பொறுத்த ஒரு மாலை அது கொடுத்தாங்க ஆமாம் அப்படின்ட்டு சொ சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து நான் அதை கொண்டு போய் அதை போட்டுக்கிட்டு இப்போ எங்கேயாவது முக்கியமான இடங்களுக்கு போகும்போது தான் அதை எடுப்பேன் பூஜையில பூஜையிலேருந்து அது எடுத்து போட்டுக்கிட்டு போனேன் ஏன்னா போனப்போ வந்து எவனை எதுவும் கேட்ட அது போல சாமிகிட்ட கிட்ட வரும்போது என் வீட்டுக்காரன் மட்டும் சொல்றது அவங்களுக்கு நடுவுல என்ன ஆகி நம்ம ஐயா

சரி இன்றைக்கி கொஞ்சம் பணம் கொதிக்க வச்சுச்சா அது சேர்க்கக்கூடாதுன்னு இருக்க போல இருக்கு அது சுபவிரயமான பரவாயில்ல இப்படி போய் ஆஸ்பத்திரி போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன் அப்போ வந்து நேற்று கூட வந்து சொன்னுச்சு அப்போ என்ன அந்த மாதிரி போய் அவங்க எலும்பு தோலுமா போய் தான் அப்படியே ஒரு நிலைமை வந்து மற்றவங்களாம் பார்த்து இறக்கப்படக்கூடிய காலத்துக்கு இன்னும் இந்த அப்போ அன்றைக்கு இருந்த நிலை இன்னும் எத்தனை காலத்துக்கு தாங்க போதோங்கிற ஒரு தான் அவங்க இருந்தாங்க அப்போ நான் என்ன சொன்னேன் சார் இதெல்லாம் பார்த்து முடிச்சாச்சு ஓன் திருப்திக்காக அல்லது என்ன திருப்திக்காக இனிமேல் வைத்தியர்கள்ட்ட போய் பிரயோஜனம் இல்லை அவங்க எதுவுமே இல்லை நீண்ட நாள் சுகருக்கு மாத்திரை சாப்பிட்றதுனால இப்படி தான் இருக்கும்னு பொதுவாக சொல்லிடுறாங்க ஆனால் என்னுடைய அனுபவப்படி வந்து உனக்கு வந்து மற்றவர்களுடைய கண்டிஸ்ட் மற்ற இதுகள்லாம் வந்து நம்ம இப்போ தாக்குவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா நமக்கு வந்து நம்மளுடைய சித்தர்கள் அரவணைப்பெல்லாம் இருக்கிறவங்க இது நெருங்காது உன்னோட சந்தேகத்துக்காக நீ ஒன்றும் வேண்டாம் நான் அழைச்சிட்டு அழைச்சிட்டு வா அப்படின்னு இங்கே அழைச்சிட்டு வர்றேன் இங்கே அழைச்சிட்டு வந்தால் அம்மா பார்த்தாங்கன்னா அப்புறம் அவங்க நான் என்னன்னு சொல்லவே இல்லை ஏன்னா சித்தர்கள்ட்டையும் இரவேண்டி போனோம்னா நம்ம சொல்லவே கூடாது அவசியமே இல்லை நம்ம வந்திருக்கிறப்போ அவன் யார் என்ன ஏது நம்ம மூணு தலைமுறை ஜாதகத்தையும் அவங்களுக்கு துல்லியமாக தெரியும் அதனால் எத்தகைய விடைப்பையினால் இவன் அனுபவிக்கிறானா அல்லது இவன் செய்த செய்வனையினால் இவன் அனுபவிக்கிறானா செய்தவனை இவனை தாக்கியிருக்காங்கிறதெல்லாம் அம்மாவுக்கு தெரிஞ்சு போய்டும் அதனால் நம்ம எதுவுமே சொல்ல வேண்டியதில் வந்து கேட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அம்மா சில பொருள்களெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி எல்லாம் வாங்கிட்டு சொல்லி அப்புறம் நம்ம அம்மாவும் தம்பி ராஜேந்திரனும் அவங்களுக்கு அந்த ஏதோ சில அம்மா சொன்னபடி சில சடங்குகள் எல்லாம் செஞ்சு இப்படி உட்கார வச்சாங்க உட்கார வச்சுட்டு அப்போ தான் அம்மா சொல்கிறாங்க அவங்கள்ட்ட அம்மா உங்கள்ட்ட உடம்புல எதுவுமே கிடையாது உடனே அவங்க வாய்சுமா இருக்கா இப்படி தான் எல்லா டாக்டரும் சொல்கிறாங்க இப்படிதான் எல்லா டாக்டரும் அம்மா எல்லா டாக்டரும் சொல்றது உண்மைதான் உனக்கு இந்த இதுவும் ஒன்றும் கிடையாது அது போல யாராவது ஏவால் பண்ணியிருப்பாங்களோ ஏதாவது கெடுதல் பண்ணியிருப்பாங்களோ அப்படி இப்படின்ற எந்த சந்தேகமும் வேண்டாம் அது உங்கள் குடும்பத்தின் பக்கம் தலை வைத்து கூட படுக்காது அதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியும் அதனால எல்லாம் இல்லை அதனால அப்போ சொல்லிட்டு சாமி நான் சொல்றபடி ஒன்று செய்யுங்க அம்மா நான் சொல்றது நம்ம கவனமாக கேட்டுக்கோ இப்போ ஜப்பான்ல புதிதாக ஒரு சிகிச்சை முறை கண்டுபிடிச்சிருக்குறாங்க அது ஒலி சிகிச்சைன்னு பேர் சவுண்ட் சவுண்டு தெரஃபின்னு அதுக்கு பேர் இதை நீ ஃபாலோ பண்ணினா போதும் எந்த மருந்து மாத்திரங்களும் எப்பொழுதும் போல் சாப்பிட்றப்படி சாப்பிட்டுக்கிட்டு உனக்கு சௌரியம் ஆகிடும் அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க அதை வீட்டை விட்டு வெளியில் நடக்காது கொஞ்சம் தூரம் கூட எடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய கடைக்கு கூட அவங்க போயிட்டு வர முடியாது ஏன்னா பார்த்தாங்கன்னா பத்து பேர் தூக்கம் விசாரிச்சிருவோம் அந்த மாதிரியான நடைகள் தான் இருந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் இந்த நிலைமைக்கு போனதுக்கப்புறம் பசி இருக்காது ஒன்றும் இருக்காது ஆனால் உடம்புல எந்த கோளாரும் கிடையாது அப்போ தினமும் அவங்க என்ன பண்ணால் நீங்கள் நான் பூஜை பண்ணும்போது அந்த மணியை பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் வேகமாக மணி அடிங்க அந்த சத்தம் காதில் விடுவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து இந்த செல்லில் கூட அந்த காண்டாமணி உகசைகள் இதெல்லாம் இந்த எல்லாம் பதிவு பண்ணி வச்சுக்கோங்க படுத்துருக்கீங்களா ஆன் பண்ணி விட்டுட்டு படுத்துருக்காங்க சவுண்டு விழுந்துக்கிட்டே இருக்கணும் அதுபோல் பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போனி அந்த மணி அடிக்கிற பூஜை நேரத்துக்கு போங்க அந்த மணி அடிக்கிற சத்தத்தை காதலை கேளுங்கள் இது கேட்க 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 திருவருளும் குருவருளும் உங்களுக்கு வந்து உள்ளற அந்த சக்தி மூலமாக இறங்கிக்கிட்டே இருக்கும் இந்த நிலை மாறும் நீங்கள் மீண்டும் மறுபடியும் உங்களுடைய நடமாட்டங்கள் நடக்கும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க அதுக்கப்புறம் அதுபோலேயே இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கு இரவு போனச்சுன்னா எல்லாத்தையும் இந்த யூடியூப் பார்க்குறது ஃபேஸ்புக் பார்க்கறதெல்லாம் விட்டுட்டு ஆன் பண்ணி இந்த பதிவு பண்ணியிருக்கிறத போட்டுட்டு தலைமாட்டில் வச்சுட்டு படுத்துக்க சவுண்டு நல்லா கேட்கும் அதை கேட்டுக்கிட்டே படுத்துரு எப்போ தூக்க வரதோ தூங்கு இது இன்றைக்கு வரைக்கும் அதை கடைப்பிடிச்சிட்டு வர்றாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் உணவு செல்ல ஆரம்பிச்சிச்சு தினமும் எங்கள் தெருவை சுற்றி இருக்கக்கூடிய தெருவை காலையில் ஒரு ரெண்டு ரவுண்டு மாநிலம் ரெண்டு விடலாம் போயிடுச்சு எலும்பு தூரமாக இருந்த உருவம் அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிறாங்க அம்பாட் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு அந்த பயணங்களை போய்ட்டு வந்தோம் அது மாதிரி கொடுத்தது அந்த அம்மா சொன்ன அந்த சவுண்ட் தெரப்பினால் இன்றைக்கும் அவங்களுடைய அனுகிரகங்கள் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் நான் வந்து என்ன அன்பர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன்னு சொன்னால் எங்கே இருந்தால் இருந்தாலும் அம்மாவை நினைத்து கொள்ளுங்கள் இங்கே இருப்பவர்களுக்கு இறைவன் இந்த ஜென்மத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பை அவங்க அவங்க மூலமாக நம்ம கொடுத்துருக்குறாங்க இன்னும் சொல்ல போனால் நாம் அம்மாவுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே பத்திரமா இருக்கிறோம் இதை விட நமக்கு ஒரு பாதுகாப்பையோ ஒரு நமக்கு வந்து உதவி நிறைய நேரத்தில் கை கொடுத்து உதவுவதற்கோ வேறு ஒரு சக்தி தேவையில்லை அது வேண்டோ வேண்டாம் என்றைக்கும் எப்பொழுதும் ஏதாவது ஒரு நேரத்தில் பேரை சொல்ல கூப்பிட வேண்டாம் ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அம்மா என்று சொன்னால் அது ஏன் கூப்பிட்றோம் எதுக்கு கூப்பிட்றோம் ஒலி குறிப்பை வச்சு அவங்க செஞ்சுருவாங்க தம்பி சொல்லும்போது சொன்னார் இல்லையா குயிலினுடைய ஓசையை கேட்டவர் அதை கடறிட்டறிவாருன்னு நம்முடைய பெரிய புராணத்தில் வரும் அதாவது எந்த உயிரினங்களுடைய பாசைகளையும் தெரிந்து கொள்ளவர் அதனால் நீ அம்மானு நீ சொல்லும் பொழுது உன் வாயிலேருந்து வரக்கூடிய அந்த ஒலி குறிப்பு எதனால் அது வருகிறது அப்படிங்கிறத உணர்வார்கள் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய உதவி அவற்றிடமிருந்து கிடைக்கும் எல்லாம் அம்மாவை நினைத்து அம்மாவின் துணை என்று இருப்போம் வாழ்வில் நலம் பெறுவோம் இறுதி இருக்கும் வரை அவர்கள் பாதுகாப்பிலேயே நாம் வாழ்வோம் என்று கூறி அந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்